வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆமென், ஆமென். கரம் தட்டி எல்லாரும் அஸ்வின் இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். பரிசுத்த ரத்தம் உன் பாவங்களை போக்குகிற ரத்தம், அது உன்னை மீட்புக்கு அழைத்து செல்கிற ரத்தம். அது ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் இயேசுவின் பரிசுத்த ரத்தம் இதோ தன் பிள்ளைகளின் மீது ஆண்டவர் ஊற்றுகிறார். அவருடைய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் அவர் நற்கருணை பலியிலே ஊற்றுகிறவர். இப்பொழுது இந்த பரிசுத்த அடையாளத்தின் வழியாக உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பார். இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். இயேசுவின் ரத்தத்தை பெற்றுக்கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயமே. வல்லமை, வல்லமை எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பாடுகள் பட்டது உண்மை, ரத்தத்தை சிந்தியது உண்மை, தலையிலே
இதோ அவர்கள் முள்மணி சூட்டியது உண்மை உம்முடைய கால்கள் ஆணிகளால் அறையப்பட்டது உண்மை உம்முடைய விலாவிலிருந்து பாய்ந்தோடிய இரத்தம் உண்மை அந்த உண்மை இப்பொழுது என் பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வரும்படியாய் க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே க்ஷமிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்திலே அன்பு உண்டு இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு இயேசுவின் இரத்தத்திலே அன்பு உண்டு இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொண்டாய் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய் இயேசுவின் இரத்தத்தை பெற்றுக்கொண்டாய் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயமே எங்களை மூடி ஆண்டவரே வல்லமை அக்னியின் வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை உன்னை நிரபமடியாய் சுதி அல்லேலூயா 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 அக்னி அபிஷேகம் ஆறுதலின் அபிஷேகம் வல்லமையின் அபிஷேகம் இரக்கத்தின் அபிஷேகம் இதோ ஈடு இணை இல்லாத அபிஷேகம் இப்பொழுது உன்னை கடந்து வருகிறது ஊற்றப்படுகிற வல்லமை இது விடுவிக்கிற வல்லமை இது சுகப்படுத்துகிற வல்லமை இது தெய்வீக வல்லமை இது வல்லமை இரக்கத்தின் வல்லமையை பெற்றுக்கொள் அலலியா 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 வல்லமையின் தெய்வமே இதோ இந்த இடத்திலே அமைதியை ஏற்படுத்துகிற வல்லமையாய் இறங்கி வருவீராக இரக்கத்தின் ஆவியாய் இறங்கி வருவீராக இதோ அற்புதத்தின் ஆவியாய் இறங்கி வருவீராக குழந்தைகளின் மீது இறங்கி வருவீராக பாவ கட்டுகளை உடைக்க இறங்கி வருவீராக இச்சைகளுடைய வேதனையை தீர்க்க இறங்கி வருவீராக சாப கட்டுகளை உடைக்க இறங்கி வருவீராக தீமையின் அந்தகார இருளை உடைக்க இறங்கி வருவீராக குடும்பங்களை ஒப்பு கடுக்கிற மாண்டவரே இரக்கத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக இதோ இந்த இடத்திலே திருமண தடையினாலே நிற்கிற இரண்டு குடும்பங்களின் மீது வல்லமையின் ஆவி ஊற்றப்படுகிறது உனக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறந்து விடுகிறார் இதோ இந்த இடத்திலே இச்சைக்குரிய பாவத்தோடு நிற்கிற 29 பேருக்கு ஆண்டவர் புதிய ஆற்றலையும் வலிமையும் கொடுக்கிறார் தீமையை விட்டு விலகிற வல்லமையின் ஆவி உனக்குள் பொழியப்படுகிறது ஹல்லேலூயா 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 பிள்ளைகளை உப்புக்கடுக்கிற மாட்டவர் பிள்ளைகளை நீர் தொடுபடியாய் உப்புக்கடுக்கிற மாட்டவரே இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை உப்புக்கடுக்கிற
கணவனை விட்டு பிரிந்து கிடக்கிற ஒரு மகளை ஆண்டவர் புதிய கிருபையாலே ஆசீர்வதிக்கிறார். இதோ இந்த இடத்திலே கடன் தொல்லை பிரச்சனைகள், இதோ வாழ்வுக்கான ஆதாரம் இல்லையே என்று ஏங்கி நிற்கிற மூன்று குடும்பத்திற்கு ஆண்டவர் புதிய ஆசீர்வாதத்தை பொழிந்து அவர்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான ஆவியை கொண்டிருக்கிற, சாவுக்கு ஏதுவான ஆவியை கொண்டிருக்கிற இருவரின் மீது வாழ்வின் ஆவி ஊற்றப்படுகிறது. இதோ உன்னிடமிருந்து சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு நீக்கப்படுகிறது. உறக்கம் இல்லாதபடி தவிக்கிற இதோ என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆழ்ந்த உறக்கத்தை வர செய்கிறார். ஹல்லேலூயா. 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 சாபங்களால் கட்டப்பட்டு இருக்கிற ஒன்பது குடும்பங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே சாபத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். ஆமென். இடம் இருக்கிற சாபங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். கட்டுகளுக்குள்ளே கிடந்த இரண்டு மூன்று குடும்பத்தினரை ஆண்டவர் இப்பொழுது விடுதலை செய்கிறார். தீமையின் அந்தகார இருள் சூழ்ந்திருந்த இதோ அந்தகார இருள் இதோ உலவிக் கொண்டிருந்த அந்த வீடுகளில் இருந்து தீயவனுடைய சக்திகள் வெளியேறுவதை பார்க்கிறேன். பரிசுத்த வல்லமை உன்னை விடுவிக்கிறது. ஹல்லேலூயா. 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 போராட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிற மூன்று பேரை ஆண்டவர் சொல்கிறார், போராட்டத்தின் காலம் இன்றோடு முடிவடைகிறது, கண்ணீரின் காட்கள் இன்றோடு நிறைவடைகிறது. இந்த மலையின் மீது நீ மூடி இருக்க முக்காட்டை நான் அவிழ்க்கிறேன் என்று ஆண்டவர். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு வந்திருந்த நூற்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை ஆவியானவர் அவருடைய ஆறுதல் என்கிற அபிஷேகத்தினாலே பலப்படுத்துகிறார். ஒப்பு கொடுத்து செபி. இதோ இந்த இடத்துல இன்னும் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் ஜெபத்தை நீர் கேட்கலையா ஆண்டவரே என்று மன்றாடுகிற என்னுடைய மகனையும் மகள்களையும் பார்க்கிறார். இதோ உன் கவலை யாருக்கு தெரியும் என்று நீ கலங்கி நிற்கிறாயோ. ஐயோ, என் வீட்டிலே இன்னும் திருமண காரியம் நடத்தப்படவில்லையே. என் மகளுக்கு நான் செய்ய வேண்டிய நன்மையான காரியம், என் மகனுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை முடிக்க முடியாது கிடக்கிறேனே என்று தவித்து நிற்கிறேன். இதோ அந்த தந்தையை குறித்து கடவுள் கவலைப்படுகிறார். இந்த தாயை குறித்து கடவுள் கவலைப்படுகிறார். இதோ உன்னுடைய கவலை அல்ல, இனிமேல் உன் ஆண்டவருடைய கவலையாய் அது மாறி போகிறது. அவர் உனக்குரிய வழியை ஆயத்தம் செய்வார். உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார் மகனே. என் மகளே, ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய தோளில் நீ சாய்ந்து இலை பாறுதல் பெறுவார். ஆண்டவர் உன் அருகில் நிற்கிறார் மகளே. மகளே, ஆண்டவரே, களைத்து போய் கிடக்கிற எனக்கு நீ ஆறுதலாயிருந்திடும் என்று அவர் தோளில் சாய்ந்து கொள். அவர் பாதபடியில் விழுந்து கிடந்த பிள்ளைகளை விடுவித்தவர், இதோ இன்று முழுவதுமாக அவர் பாதபடியில் அமர்ந்திருந்த உன்னை அவர் விடுதலை செய்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 கண்ணீரை காண்கிறவரே, கவலைகளை போக்குகின்றவரே, எங்கள் வேதனையை அறிகிறவரே, இதோ என் பிள்ளைகள் காலை முதல் மாலை வரை இதோ இந்த இடத்திலே இருந்தார்களே. அழுகையோடு விதைப்பவர்கள் பெருமகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்றவரே, என் பிள்ளைகள் மகிழ்ச்சியையும் நிறைவையும் சமாதானத்தையும் அறுவடை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகின்றோ. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூயாவி அளவியாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென்